the bell icon on YouTube and don't miss another update. நான்சி பெலோசி விசிட்டுக்கு அப்புறம் இராணுவ திட்டமிடல் இலக்கை தாக்கும் பயிற்சி இல்லை தாக்க போகிறோம் அப்படின்னாங்க. எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையோட முடிஞ்சிரும் அப்படின்னாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறமும் அவர்களோட அந்த இராணுவ நடவடிக்கை பல்வேறு கட்டங்களில் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. உதாரணமாக தைவானை நோக்கி எப்பயுமே அவங்களோட போர் விமானங்கள் போகிறது புதுசு கிடையாது. ஆனால் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இந்த தாட்டி அனுப்பிச்சி வச்சாங்க. ஒருவேளை தைவான் பெரிய அளவு அதை எதிர்கொள்ள முடியாமல் போச்சு அப்படின்னா அட்டாக்கை நோங்கி சீனர்கள் இறங்குறக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. அடுத்த கட்டமாக இவங்க பண்ணது மிசைலை லான்ச் பண்ணாங்க. அதுவுமே என்ன அப்படின்னு பின்னாட்களில் தகவல் வந்துச்சு அப்படின்னா அப்கிரேட் பண்ண மிசைல் தான். அது இன்னும் அவங்க ப்ராப்பராக கூட அவங்களோட பிஎல்ஏல சேர்க்காத ஒரு மிசைல்களை தான் அந்த பகுதியில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இப்போ மூன்றாவது கட்டமாக இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இது பெரிய அளவில் சீனா முழுக்க பேசப்படுது. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் சீனர்கள் ஏதோ ஒரு நரி வேலையை பார்க்குறார்கள் அப்படின்னு. ஹைமாஸ் ரக ஏவுகணைகளை பற்றி தான் இன்னைக்கு எல்லாருமே உக்ரைன் யுத்த காலத்தில் ரஷ்யாவுக்கு அதிர்ச்சி கொடுத்தனால பேச்சுவார்த்தையில் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. அந்த ஆயுதங்கள் அமெரிக்கா தான் கொடுத்துச்சு, அதே ஆயுதங்கள் தைவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான். வரும் நாட்களில் எண்ணிக்கையை எவ்வளவு வேணாலும் கணிசமாக இன்க்ரீஸ் பண்ண அமெரிக்காவால் முடியும். காரணம் என்னென்னா அவங்கக்கிட்ட கையிருப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அதே ரகத்தில் நான் ஆயுதம் எங்ககிட்டையும் இருக்குது அப்படின்னு அதில் இருந்து இன்றைக்கி மல்டிபிள் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மூலிமா அவங்க இன்றைக்கி அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஒரு ட்ரையல் மாதிரி தான். இதுவுமே என்ன அப்படின்னா ஏறக்குறைய எங்கேயோ இருக்கிற பிரதியை தான் இவங்க உருவாக்கியிருப்பாங்க, கட்டாயம் சீனர்கள்கிட்ட இருக்காது. அப்படி இவங்க இதை எப்போ கொண்டு வந்தார்கள் அப்படின்னா ஏறக்குறைய 8 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ஒரு வடிவமைப்பை முழு உலகத்துக்கு தெரிகிற அளவுக்கு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இதை களத்தில் இதையுமே பிஎல்ஏல ஜாயின் பண்ணலை அப்படிங்கிறதான் பார்க்கப்படுது. இன்னும் சொல்லப்போனால் இதோட முதல் ரகம் அப்படிங்கிறது பெரிய அளவு ஃபெயிலியர் தான். சீனாவே ஆர்டர் கொடுக்கல, சீனாவோட இராணுவமே இதற்கான ஆர்டர்களை பிளேஸ் பண்ணலை. அதுக்கடுத்து உலகளாவிய வர்த்தகத்துக்காக இன்னொரு ஒரு ரகம் W3 ரகத்தை மேம்படுத்தினாங்க. அப்படி மேம்படுத்துறது மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா உதாரணமாக இதை 500 கிலோமீட்டர் வரை தாக்கக்கூடும் அப்படிங்கிறது தான். இதுவுமே பெரிய அளவு ஆர்டர் பிளேஸ் பண்ணதாக எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடையாது. அதே சமயம் அமெரிக்க ஆயுதத்தோடு இதை ஒப்பிடலாமா அப்படின்னு கேட்டால் கிலோமீட்டர்களில் தான் இது ஜாஸ்தியான தூரத்தை காட்டுறாங்க. ஆனால் இதோட செயல்திறன் அப்படிங்கிறது இன்னமும் எங்கேயுமே நிரூபிக்கப்படலை. சீனர்களோட எந்த ஒரு ஆயுதமுமே நிரூபிக்கப்படலை. சில ஏர்கிராஃப்ட்கள் வந்து ஷோவில் கூட பங்கேற்காது. உதாரணமாக பாகிஸ்தானுக்கு விற்றது புறா ஷோவில் கூட 3 வருஷமாக பங்கேற்காமல் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஆயுதங்களும் வரும் நாட்களில் வரும். இல்லை உண்மையிலே இயங்கு திறனில் இருந்தாலும் ரிஃப்ளெக்ட் தெரிய போகுது. ஆனால் தொடர்ந்து தைவான் விவகாரத்துலேயும் சரி, சமீப காலமாக இந்திய எல்லைகள்லையும் சரி, இவர்கள் எதெல்லாம் மேம்படுத்துகிறாங்களோ அதை கொண்டு வந்து தான் இந்த எல்லைகளில் அவங்களோட பயிற்சியில் ஈடுபடுத்துகிறாங்க. இது ஏறக்குறைய அதோட திறனை சோதிக்கிற விஷயமாக எடுத்துக்கலாம். இல்லை இந்த திறன் உண்மையிலேயே அவர்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு யுத்தத்தை நோக்கி வரலாம். காரணம் இந்திய எல்லைகளுக்கு கொண்டு வரக்கூடிய விமானங்கள் கூட இப்போலாம் மேம்படுத்தப்பட்ட விமானங்கள் தான் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தைவானில் ஏர்கிராஃப்ட் ஆகட்டும் இல்லை மிசைல் ஆகட்டும் இப்போ MLRS சிஸ்டம் ஆகட்டும் எல்லாமே சீனாக்கிட்ட கையிருப்பில் உள்ளது கிடையாது. ஏன்னா கையிருப்பில் உள்ளது அவங்க இப்போதைக்கு இராணுவத்தில் வச்சுருக்கலாம் மிக மிக பின்தங்கிய டெக்னாலஜி தான். அதில் பல்வேறு அப்கிரேட் பண்ண வெர்ஷனை தான் இப்போ ஒவ்வொரு பகுதிக்கும் கொண்டு வராங்க. இதிலேருந்து நல்லா தெரிய வருது இப்போ நிலைமைக்கு சீனா தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்களே பெரிய அளவு நம்பலை அப்படிங்கிறது தான். அதே சமயம் அவங்கள பொறுத்தவரை தைவான் எல்லையோ இந்திய எல்லைகளையோ இந்த ஆயுதங்கள் எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும், எவ்வளவு ஆற்றலை ஆயுதங்கள் வெளிப்படுத்தும் அப்படின்னு சோதிக்கிற ஒரு விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்தவரையும் சரி, மற்ற நாடுகளை பொறுத்தவரையும் சரி, சீனாவை கவுண்டர் பண்ணுறக்குனே உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் தான் பல்வேறு நாடுகள் சுற்றி உள்ள நாடுகளில் பூரா இருக்குது. அதை நோக்கிய திட்டத்தையும் ரொம்ப வேகப்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி நிலைமைக்கு சீனா தன்னோட இராணுவ நடவடிக்கை எல்லா பக்கமுமே வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு தைவான் ஸ்ட்ரைட்லேயும் பெரிய அளவு இருக்குது, எல்ஓசியிலையும் இருக்குது, எல்ஏசியிலையும் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு கட்டங்கள்லையும் அவங்களோட இராணுவ நடவடிக்கை தொடர்ந்து
பெரிய லெவலோ சிறிய லெவலோ ஏதோ ஒரு ப்ரெசன்ஸில் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு டென்ஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதா, அப்படி அந்த நடவடிக்கைகளுக்கு பூரா செலவு பண்ணுறக்கு எங்ககிட்ட காசு இருக்குது அப்படின்னு காட்டிக்கிறக்கும் இருக்கலாம். இதில் மறைமுகமாக தன்னோட இராணுவ திறன் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்னு சோதிச்சுக்கிட்டே இருப்பார்கள். காரணம் என்னென்னா, முன்னொரு காலத்தில் இந்த மாதிரி பெரிய அளவில் தைவானை நோக்கி விமானங்கள் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், அவங்க சிக்னல் தொழில்நுட்பம் யூஸ் பண்ணி டார்கெட்டை அழிக்கிற பயிற்சியில் ஈடுபடுறாங்க. அது என்றைக்கு அவர்களுக்கு சக்ஸஸ்னு தோணுதோ அன்னைக்கு நிஜமான ஒரு யுத்தத்துக்கு சீனா வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு அமெரிக்காவே சொன்னுச்சு. அதே போல தான் இன்றைக்கி ரியலாகவே அவங்கக்கிட்ட உள்ள ஆயுதங்களை களத்துக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்றைக்கு அவர்களுக்கு 100% அப்படின்னு தோணுதோ அன்னைக்கு ஏதோ ஒரு திருட்டு வேலையை காட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ அமெரிக்கா அடுத்த கட்டமாக சவுத் கொரியாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அமெரிக்கா நேரடியாக களம் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைவான் சீனாவோட டென்ஷனில் தைவானுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா அமெரிக்க இராணுவம் நேரடியாக களம் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதற்கு முன்னாடி ஜப்பான் கூட எதுவும் பிரச்சனைனாலும் அமெரிக்கா நேரடியாக களம் இறங்கும்னாங்க. இப்போ சவுத் கொரியாவும் அந்த லிஸ்ட்டில் வந்திருக்கு. ஏறக்குறைய 3 நாடுகளுக்கு நேரடியாகவே இராணுவம் அமெரிக்க இராணுவம் களத்தில் இறங்கும் அப்படின்னு சொல்கிறது மூலிமா சீனாவை அவ்வளவு சீக்கிரம் தடைகளை போட்டுட்டு அமெரிக்கா ஒதுங்காது, ஆயுதங்களை கொடுத்துட்டு ஒதுங்காதுங்கிற மெசேஜை ரொம்ப கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இவ்வளவு பின்விளைவுகள் வரும்னு தெரிஞ்சனால தான் அங்கங்கே சுற்றி சுற்றி இராணுவ நடவடிக்கை மூலிமா, அதாவது இராணுவ பயிற்சிகள் மூலிமா இந்த நாடுகளுக்கெல்லாம் டென்ஷனை கொடுக்குறாங்க. அவர்கள் பயிற்சி செய்கிறார்கள்னு இந்த நாடுகள் வேடிக்கை பார்க்க முடியாது. இவங்களும் தங்களோட ட்ரூப்ஸை அந்தந்த பகுதிக்கு அலர்ட்டாக வச்சுருக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எல்லையை தாண்டனா விரட்டுறக்கு அந்த அளவுக்கு யூனிட்டுகளையும் அந்த பகுதிக்கு கொண்டு வரணும். மறைமுகமாக இதுவுமே மிகப்பெரிய ஒரு செலவு பிடிக்கக்கூடிய விஷயந்தான். ரொம்ப காலமாகவே இந்திய எல்லைகளில் அடி வாங்கினதுக்கப்புறமே பெரிய அளவு செலவுகளை இந்த மாதிரி செலவுகளை இழுத்து விடுறதுல தான் சீனாவோட முழு கவனமும் இருக்குது. இப்போவும் அதை நோக்கி போகிறதுக்கே அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கப்படுது.